ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தில் உள்ள சாதக பாதங்கள் குறித்து விரிவாக பேசுவதற்காக நம் அரங்கத்துக்கு வருகை தந்துள்ள வெல்பேர் கட்சியின் மாநில தலைவர் அப்துல் ரகுமான் அவர்களை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் இப்போ வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தில் எந்த மாதிரியான சாதக பாதகம் உள்ளது முதல்ல ஜெம் டிவி நேர்களுக்கெல்லாம் வெல்ஃபேர் கட்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அடிப்படையில் அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஜினோசைடு பாலிசினுடைய ஒரு பார்ட் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய குருஜியாக சொல்லக்கூடக்கூடிய சதாசிவ கோல்வால்கர் தன்னுடைய புத்தகத்தில் பஞ்சாப் தாட்ஸில் சொல்லுகிறார் இந்தியாவினுடைய அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய சோக்கால்டு ஹிந்து ராஷ்ட்ராவினுடைய எதிரிகள் மூன்று பேர் ஒன்று முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு இந்தியாவிலே குடியுரிமை அற்றவர்களாக அல்லது இரண்டாம் தர குடிமக்களாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் வாழ அப்படி இருந்தால் அவர்கள் வாழலாம் என்பதுதான் கோல்வால்கருடைய வழிகாட்டுதல் அந்த அவர்கள் ஆர்எஸ்எஸ் உருவாக்க விரும்பக்கூடிய அந்த ஹிந்து ராஷ்டிராவினுடைய ஒரு மண்ணிலே முஸ்லீம்கள் குடியுரிமை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் எங்கேருந்து உருவாச்சுன்னு சொன்னால் அசாமிலிருந்து உருவானது அசாமிலே வந்து நீண்ட நாட்களாக ஒரு போராட்டம் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் போரின் சமயத்தில் ஏராளமான மக்கள் பங்களாதேஷிலிருந்து அசாமிற்கு வெஸ்ட் பெங்காலுக்கு குடியிருந்தார் குறிப்பாக அசாமில் இப்போ அஸ்ஸாமில் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது அஸ்ஸாமியர் அல்லாதவர்கள் அசாமிலே வந்து குடியேறி எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் சொல்லி ஒரு பெரிய போராட்டமெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அசாம் கிராம பரிஷத் போன்ற மாணவர் இயக்கங்கள் எதிராக வந்து போராடிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் அசாமலுக்கு வந்து பயணம் செய்த வாஜ்பாய் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு எங்களுடைய மண்ணில் அதாவது குஜராத்து மகாராஷ்டிரா போன்ற மண்ணிலே இப்படிப்பட்ட அந்நியர்கள் குடியேறி இருந்தால் அவர்களை இல்லாமல் ஆக்கியிருப்போம் ஒழித்து கட்டியிருப்போம் என்று ஒரு தூண்டுதலை செய்த பிறகுதான் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நெல்லி படுகொலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நேரத்தில் உருவானது தான் பல ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அந்த இடத்துல வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் இன்றளவு வரை அந்த படுகொலைக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை அந்த படுகொலை நடந்த பிறகு தான் வாஜ்பாய் வந்து அங்கிருந்து அசாமிலிருந்து திரும்பினார் அசாமில் இருந்து திரும்பிய பிறகு அதற்கு வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்தார் இப்போ அஸ்ஸாமில் இந்த பிரச்சனை இருந்தது இப்போ அசாமில் இருக்கக்கூடிய மக்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற அடிப்பில் தான் என்ஆர்சி என்பது உருவாக்கப்பட்டது ரஞ்சித் கோகாய் அப்பொழுது அங்கே நீதிபதியாக இருந்த ஒரு காலகட்டம் அந்த என்ஆர்சி உருவாக்கி என்ஆர்சியின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நாம் அகதிகளாக்க வேண்டும் வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் நரேந்திர மோடி அரசு என்ஆர்சியை கொண்டு வந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கே என்ன நடந்தது சொன்னால் அங்கே இருந்த பெரும்பான்மையான கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்று சதவீத முஸ்லீம்கள் அசாமிலே வசிக்கிறாங்க பெரும்பான்மையான முஸ்லீம்கள் குடியுரிமைக்கான தகுந்த டாக்குமெண்ட்ஸோடு இருந்தாங்க ஆனால் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹிந்துக்கள் அங்கே குடியுரிமைக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அவர்கள் இந்தியர்களே இல்லை என்பதை போன்ற ஒரு சூழல் அங்கே உருவானது நம்ம சாதாரணமாக ஒரு சொல்வடை சொல்லுவோம் குரங்கு ஆப்பசைத்த கதையாக அங்கே வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட என்ஆர்சி அங்கே இருந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு பெரிய பாதிப்பை என்னச்சு உருவாக்கிடுச்சு ஸோ அதை காப்பாற்றுவதற்காக வேண்டி அதிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டிதான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒன்றை இவர்கள் கொண்டு வந்தார்கள் இன்றைக்கும் வந்து அசாமில் வந்து அசாமியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மோடியினுடைய அமித்ஷாவினுடைய உருவ பொம்மைகள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லிச்சுன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து அசாமியர் அல்லாதவர்களுக்கு அசாமில் குடியுரிமை தரப்போறீங்க இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கும் போராட்டம் அசாமில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக முஸ்லீம் அல்லாத அசாமியர்கள் அசாமில் போராடிட்டு இருக்காங்க அப்போ அதனுடைய பின்னணி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இது அப்போ இந்த இப்போ இப்போ இந்த சிஏஏ மூலமாக இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த என்ஆர்சியில் இருந்து வெளியேற்றப்படக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று பிரிக்கிறாங்க என்ஆர்சியில் வந்து முஸ்லீம்களுக்கான உரிய ஆவணம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அகதிகளாக அல்லது சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் அதே என்ஆர்சியில் ஆவணம் இல்லாதவர்கள் ஆவணம் இல்லாதவர்கள் கிறித்தவர்களோ இந்துக்களோ சீக்கியர்களோ பௌத்தர்களோ அவர்கள் அந்த சீல எதை குறிப்போ அந்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் அவர்கள் ஆவணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் இந்தியர்களாக அக்செப்ட் செய்யப்படுவார்கள் இந்த இடத்தில்தான் இது முஸ்லீம்களை அந்நியப்படுத்துவதற்குண்டான ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா என்எஸ் மாதவன் சொல்லி ஒரு மலையாள எழுத்தாளர் மும்பை என்ற ஒரு சிறுகதையை எழுதினார் அந்த சிறுகதையில் வந்து ஒரு ஒரு ரங்கம் வரும் அதில் வந்து அனீஷ் இங்கக்கூடிய ஒரு கார் டிரைவர் மகாராஷ்டிராவில் வந்து கார் டிரைவராக இருப்பார் அவருடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சிரும் பாஸ்போர்ட் தொலைஞ்சிடுனா ஒரு பாஸ்போர்ட் அதிகாரி வெரிஃபிகேஷனுக்கு வேண்டி போவாங்க அப்போ அந்த வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அந்த அம்மா கேட்பாங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னால் அதாவது பங்களாதேசிகள் இந்தியாவுக்கு ஊடுருவதற்கு முன்னால் நீங்கள் இங்கே இருந்தீங்களான்னு கேட்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் நான் எழுபத்தி ஒன்றில் தான் பிறந்தேன் எழுபதில் நான் இல்லை எழுபத்தொன்னில் பிறந்தவர் எழுபதில் எப்படி இருக்க முடியும் இப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கேள்வி இல்லை எழுபதில் நீங்கள் இருந்தீங்களா இல்லையா அவர் சொல்லுவார் நாங்கள் எழுபத்தொன்று அங்கே பிறந்தேன் ஆம் இல்லை இதுதான் பதில் சொல்லணும் ஆமாம் நம்ம எழுதுவதில் இல்லை அப்படியானால் பங்களாதேசிகள் ஊடுருவதற்கு முன்னால் நீங்கள் இந்தியாவிலே இல்லை அதுக்காக பங்களாதேசிகள் ஊடுருவிற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றுக்கு பின்னால் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்களா நான் அப்போ தான் பிறந்தேன் அதனால் நான் இங்கே தான் இருந்தேன் அதெல்லாம் கேள்வி இல்லை பங்களாதேசிகள் ஊடுருவிய பிறகு நீங்கள் இருந்தீங்களா ஆமாம் இருந்தேன் ஸோ உங்களுடைய வெரிஃபிகேஷன் முடிஞ்சு வச்சு அதனுடைய பொருள் என்ன பங்களாதேசிகள் ஊடுருவி வந்து வந்ததில் நீங்களும் ஒருத்தர் என்று அந்த அம்மா நிரூபி நிறுவ பார்க்குறாங்க அப்போ அந்த டிரைவர் திரும்ப ஒரு கேள்வி எழுப்பாக மாதவன் குறிப்பிட்டார் இதே நிலைமை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க எனது பெயர் எனது அடையாளம் எனது பெயர் நான் என்னுடைய பெயர் பிரமிளா கோகுலே நான் ஒரு சித்பாவன பிராமணர் எனது பெயரும் எனது ஜாதியும் எனக்கு போதுமானது அப்புறம் ஒரு ஹிந்துவாக இருந்தால் எந்த அடையாளங்களும் இல்லாமல் எந்த ஆவணங்களும் இல்லாமல் அவர்கள் வசிக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர்கள் முழுமையான ஆவணங்களை தாக்கல் செய்தால் மட்டுமே இங்கே வசிக்க முடியும் என்ற இந்த ஒரு கட்டத்திற்குள் தான் இந்த சிஏ சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அசல்ல அசாமுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது இப்பொழுது இவர் என்ன சொல்கிறாங்க பங்களாதேஷு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று பகுதிகளிலிருந்து இங்கே வந்தவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை தருகிறோம் என்று சொல்கிறார் இந்திய முஸ்லீம்களை பொறுத்தளவில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை குறித்து நாங்கள் கவலைப்பட போகிறதில்லை எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் குறித்து தான் கவலை அப்போ இந்த மூன்று தேசத்திலிருந்து முஸ்லீம்கள் ஊடுருவி இருந்தால் தக்க ஆதாரம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் உரிய நடவடிக்கை வந்து நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அடிப்படையில் பார்த்தா பங்களா ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப சொருப்பம் யாரும் இங்கே வந்து பெருசாக வந்து வரல ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இல்லை அவங்க சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் கிடையாது அகண்ட பாரதத்தில் இருக்கலாம் பிரிட்டிஷ் இந்தியாவில் கிடையாது அப்போ ஆப்கானிஸ்தான் வந்து வந்தவர்கள் ரொம்ப கம்மி

ஆனால் இது அல்ல இவர்களுடைய நோக்கம் முப்பத்தி மூணாவது பேர் குடியுரிமை கொடுப்பது உள்ள நோக்கம் இங்கே வாழக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லீம்களில் ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குவதும் அதிலே இருந்து சில லட்சம் முஸ்லீம்களை படிப்படையாக குடியுரிமை நீக்கம் செய்து அவர்களை அகதிகளாக உரிமையற்றவர்களாக வாக்குரிமையற்றவர்களாக வாழக்கூடிய உரிமையற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று கூட அந்த கோல்ஃபு வார்க்க சித்தாந்தம் அதை தான் இப்போது இங்கே வந்து நடைமுறைப்படுத்துகிறார் இப்போ அந்நிய நாடுகள்ல சுற்று இருக்கும் நாடுகள்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையர் மத வழிபாட்டுக்கு அனுமதி இல்லாதவர்கள் தான் வந்து இங்க வந்து நாங்க வந்து எடுக்கிறோம் இதுல வந்து இவர்கள் ஏன் வந்து கோவிச்சுக்கிறாங்க என்று ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க அண்டை நாடுகள் என்று சொன்னால் சைனா அண்டை நாடு நேபாளம் அண்டை நாடு பூட்டான் அண்டை நாடு மியான்மர் அண்டை நாடு இலங்கை கூட அண்டை நாடு தான் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் கூட இருக்கிறார் இலங்கையிலே வந்து தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இதுல குடியுரிமை மறுக்கப்படு மறுக்கப்படுகிறது இப்போ மியான்மரிலே வந்து ரோஹிங்கியானுடைய முஸ்லீம்கள் இருக்கிறார் அவர்கள் வந்து மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக் என்பது உலகமே அறிந்த ஒரு விஷயம் புத்த பயங்கரவாதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மியான்மர் அரசு மிக கொடுமை செய்து கொண்டிருக்கிறது ஏன் அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அவர்கள் சிறுபான்மை தானே நீங்கள் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் கூட சிறுபான்மை என்பது வந்து அங்கே வந்து மத உரிமை மறுக்கப்படுகிறது ஒரு வாதத்தை வச்சிங்கன்னா அந்த வாதம் மியான்மரில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கும் பொருந்தும் தானே பூட்டானிலே வந்து ஹிந்து மதம் அல்லாதவர்களுக்கான வழிபாட்டு உரிமையே கிடையாது நீங்கள் வழிபாட்டு வெளிப்படையாக வந்து வழிபாட்டு தலங்கள் வந்து கட்ட முடியாது வழிபாட்டு உரிமையே கிடையாது அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய அங்கு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது சைனாவில் வந்து உய்கோர் முஸ்லீம்கள் பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அதுவும் வந்து அண்டை நாடு தான் அருணாச்சல பிரதேசத்தோடு நீங்கள் சண்டை போட்டிருக்கிற நாடு தான் அது அங்கே இருக்கக்கூடிய இருக்குது நீங்கள் சிறுபான்மை என்ற ஒரு வார்த்தை வைப்பதால் அங்கே இருக்கக்கூடிய நேபாளிலே பூட்டானிலே சீனாவிலே மியான்மரிலே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இருக்குது ஏன் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் அதற்கான பதில் அவர்களிடத்தில் இல்லை ஏன்னால் இவர்கள் சிஏ மூலமாக டார்கெட் செய்வது முஸ்லீம்களை இங்கே அந்நியப்படுத்துதல் அவர்களுடைய குடியுரிமை நீக்கம் செய்யுதல் என்பதுதான் ரொம்ப சிம்பிள் நான் கொஸ்டின் தான் நான் வந்து இதை ஆதரிப்போருடைய கேட்குறோம் நான் வந்து அப்துல் ரஹ்மான் நான் வந்து எழுபத்தைந்துலேருந்து இந்தியாவில் வந்து இருக்கிறேன் இப்போ என்ன இடத்துல வந்து குடியுரிமை சான்று கேட்குறாங்க இப்போ குடியுரிமை சான்றுக்கான போதிய ஆவணங்கள் என்ன இடத்துல இல்லை ஒரு பக்கம் இப்போ என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் சார்லஸ் இருக்கிறார் ராமன் இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கும் இதே சிக்கல் இப்பொழுது நானும் ஒரு ஹிந்து சகோதரரும் ஒரு கிறிஸ்தவ சகோதரரும் மூன்று பேரும் ஒரே இடத்துல உட்காக்கப்படுகிறோம் என்னிடத்திலும் ஆவணம் இல்லை அவர்களிடத்திலும் ஆவணம் இல்லை இப்பொழுது இந்திய அரசு எனக்கு குடியுரிமை தருமா அவர்களுக்கு குடியுரிமை தரும் உங்களுக்கு குடியுரிமை தராது இதுதான் இதுதான் சிக்கலாக நான் சொல்கிறேன் இதுதான் இந்த இடத்துல வந்து சிக்கல் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெளியிலே இருந்து வந்த அகதிகளை குறிவைக்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை குறிவைக்கிறார்கள் இது இந்துத்துவாவுடைய அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய சமநிலையிலே வேக வைக்கப்பட்ட ஒரு பதார்த்தம் அது இது வந்து கோல்வாக்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவான ஒரு திட்டம் முஸ்லீம்களை அந்நியப்படுத்து என்பது இதைத்தான் நாம் வந்து கடுமையாக இருக்கிறோம் நீண்ட நெடுங்காலமாக வந்து இங்கே வந்து இந்த மண்ணோடு சேர்ந்து கலர் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தை வேறறுக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு அஜெண்டாவினுடைய ஒரு பாட்டு தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இப்போ நாம் அனைவரையும் சமமாக இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறது அதனுடைய முதன்மை முகம் பிரியா முகப்புறையில் என்ன சொல்கிறது இந்தியாவில் இருக்க குடிமக்கள் அனைவரும் சமூ சோசியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் மூன்று சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக சம நீதியும் சம அந்தஸ்தும் உடையவர்கள் என்று நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்பதுதான் தான் இந்தியாவுடைய அமைப்பு சென்றது முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே என்ன நடக்கிறது ஒரு சமூகத்திற்கு வேறொரு மாதிரியும் இன்னொரு சமூகத்திற்கு இன்னொரு மாதிரியும் இங்கே கடைபிடிக்கப்படுகிறது பிறப்பின் அடிப்படையில் பெயரின் அடிப்படையிலேயே வேறுபாடுகள் இங்கே கற்பிக்கப்படுகிறது எப்படி ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் ரோஹித் விமிலா தற்கொலையின் போது சொன்னாரோ என் பிறப்பு என்னுடைய பெயர் எனது அடையாள சிக்கல் என்று சொன்னாரோ ஐஐடியில் தற்கொலை செய்து கொண்ட ஃபாத்திமா லத்தீஃப் எப்படி எனது பெயர் எனது சிக்கலாக இருக்கிறது என்று சொன்னாரோ அதுதான் இந்த நாட்டில் தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் அவருடைய பெயர்களும் அவருடைய அடையாளங்களும் சிக்கலாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த நாட்டில் ஜாதிகளாக இருப்பவர்களுக்கு அது ஒரு சிக்கலாகவே இல்லை இந்த இடத்திலிருந்து தான் நாம் சிஏஏவை மிக கடுமையாக எதிர்க்கிறோம் இது வந்து ஒரு ஜினோசைடு பாலிசியினுடைய ஒரு பார்ட் தான் நாம் வந்து கடுமையாக எதிர்க்கிறோம் இப்போ அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்காதேஷிலிருந்து இந்தியாவுக்கு வந்துள்ள முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வந்து தரப்பட உள்ளது முஸ்லிம்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து குடியுரிமை வந்து மறுக்கப்படுகிறது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இப்போ அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து விட்டது இந்தியாவில இதுக்கு மேல சட்டத்தை எப்படி சார் நீங்க தடுக்க முடியும் அதாவது முதல்ல வந்து இது அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இந்த ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததாக அரசு அறிவித்து விட்டது அதனுடைய காப்பி ஆர்டியிலே எங்களுடைய காப்பி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல அறிவிக்கப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமித்ஷா திரும்ப அறிவிப்பது என்பது அஞ்சு வருஷம் நாலு வருஷம் பிறகு ஒரு பொலிட்டிக்கல் தந்திரம் அது மக்களை வந்து வேறொரு பக்கம் திசை திருப்பதற்குண்டான ஒரு நாடகம் அந்த சட்டம் என்பது இந்தியானுடைய அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதால் இது நம்ம வந்து உச்சநீதிமன்றத்துலேயும் இப்போ சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த சேலஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க கோர்ட்டில் வந்து பண்ணப்போ கோர்ட்டு வந்து இன்னும் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அவங்க வந்து கொண்டு வரலைன்னு சொல்லி ஒரு வாதத்தை வந்து முன்வைத்தாங்க இப்போ வந்து வெளிப்படையாக அறிவித்திருக்காங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான் இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்து உடனே வந்து நடைமுறைப்படுத்துகிறோம்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து ஒன்பது அல்லது பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் வழக்குக்கான தீர்ப்பு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க துஷார் மேத்தா என்கூடிய உச்ச நீதிமன்றத்திற்கு மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் வந்து இதை குறித்து இன்னும் தெளிவாக எங்களால் வந்து கூற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்காங்க அந்த உச்ச சரியான ஒரு தீர்ப்பை அளிக்குங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகளும் பத்தொன்பது இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து இதற்கு எதிராக வழக்கு தொடுத்துருக்காங்க வெல்ஃபேர் கட்சி சார்பாகவும் நாம் வந்து வழக்கு தொடுத்துருக்கிறோம் இந்த எல்லா வழக்குகளும் ஒருங்கிணைந்து எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் இது அமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த கோல்வால்கர் சித்தாந்த திட்டத்தை முற்றிலுமாக நிராகரிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் இதை பிஜேபி எடுத்து இருப்பது ஒரு தேர்தல் நாடகம் என்பதால் தான் நாம் இப்போ முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கட்டும் வெகுஜன அமைப்புகளாக இருக்கட்டும் பொதுக்களத்திலே அதை இன்னும் தெருக்களே எதிர்க்கவில்லை சாஹின்பாக் போன்ற ஒரு பிரம்மாண்ட போராட்டங்களுக்கு இன்னும் யாரும் தயாராகவில்லை சட்ட ரீதியாக அவற்றை இப்பொழுது எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் யாரெல்லாம் அடிப்படையில் இந்திய அமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இதை எதிர்க்கிறார்கள் பொது எல்லாரும் எல்லோரும் தீமையை புரிந்து கொண்டு எதிர்க்கிறார்கள் ஏன்னு சொன்னால் இதுல பாதிக்கப்படக்கூடியது முஸ்லீம்கள் மட்டுமல்ல வெளிப்படையாக இது முஸ்லீம்கள் மீது பாதிப்பு என்று இருந்தாலும் இதுல பலரும் இதுல வந்து பாதிப்புகளை அடைவதற்கு வாய்ப்புகள் ஒண்ணு இலங்கை தமிழர்கள் இதுல வந்து முக்கியமாக பாதிக்கப்படுவார்கள் அதே போல சரியான இலங்கை தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வந்து நேரடியான மிகப்பெரிய பாதிப்பு அதாவது அந்த விண்ணப்பம் வாங்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா வந்து அவர்கள் வந்து இந்த இந்த சட்டம் இருந்தால் எந்த முறையான ஆவணத்தை சமர்ப்பிக்காமல் ஈவன் நீங்க பார்த்தீங்களா ஈவன் வந்து சோனியா காந்தி கூட இந்தியாவுடைய குடியுரிமை ரத்தாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சோனியா காந்திக்கு வந்து எந்த பேஸும் வந்து இந்தியாவில் கிடையாது அவர்கள் வந்து சோனியா காந்தி ராஜீவ் ராஜீவ்காந்தின்னு மனைவி அவ்வளோதான் அதை தவிர்த்து அவருடைய பெற்றோர்கள் எல்லோருமே வந்து இத்தாலியை சார்ந்தவர்கள் அவர் இந்தியா பிரஜையாக இன்றளவுக்கும் இந்தியாவினுடைய விசுவாசமாக அவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு அதில் வந்து நமக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது ஆனால் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சோனியா காந்தி கூட நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வந்து முறையான இல்லாத பட்சத்தில் ஆமா சோனியா காந்தி கூட நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஏன்னா வந்து அந்த ஒரு இந்த வருஷத்துக்குள்ள நீங்கள் இருக்கணும் உங்களுடைய பெற்றோர் வந்து இருந்திருக்கணும் பெற்றோருடைய ஆவணம் காட்டப்பட்டிருக்கணும் சோனியா காந்தி எந்த பெற்றோருடைய ஆவணத்தை வந்து இந்தியாவில் வாழ்ந்ததா காட்டப்படுவாங்க அவங்கதான் முதல் தலைமுறை முதல் பெண் அவங்க தான் அவங்களுக்கு முன்னாடி பெற்றோரெல்லாம் வந்து இந்தியால்தான் இருக்காங்க சோனியா காந்தி அவர்களுக்கு இந்தியா வந்து புகுந்த வீடு ஆமா அதனால அவருக்கு வந்து குடியுரிமை வந்து மறுக்கப்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது இந்த சட்டம் இந்த சட்டம் வந்து அப்படிதான் சொல்கிறது அவங்களுக்கு நான் என்னுடைய பெற்றோர் இங்க இருந்திருக்கணும் இந்த பெற்றோருடைய ஆவணங்கள் இருந்திருக்கணும் அந்த பெற்றோர் இந்த இத்தனை வருடங்களுக்கு முன்னால் இங்க இருந்த இந்த பெற்றோருக்கு பிறந்த மகன் நான் என்பதை நான் நிரூபிக்கணும் இந்த ஆவணங்கள்லாம் அவங்க கேட்குறாங்க இல்லையா அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே இது வந்து செல்லுபடி ஆகாது என்பது நம்பிக்கை இருக்கிறது நரேந்திர மோடி இடத்துல சிட்டிசன்ஷிப்புக்கான ரெக்கார்டை கேட்டிருக்கிறாங்க ஆர்டிஐயில் நரேந்திர மோடி இயல்பிலேயே இந்தியாவுடைய குடிமகன் டாக்குமெண்ட்ஸ் தர தேவையில்லை என்று ஒரு அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறாங்க இது எல்லோருக்கும் பொருந்தும் அதனால் இது சட்ட ரீதியாக இந்த சட்டம் செல்லாது என்பதில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது நீதிமன்றத்தில் இந்த சட்டம் தோற்கடிக்கப்படும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது அதில் மாற்றுக்கருத்தில் ஆனாலும் இது ஒரு ஜினோசைட் பாலிசியினுடைய ஒரு பகுதியாக தொடர்ந்து அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சித்து கொண்டு தான் இருப்பார்கள் அதை நாம் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் களத்திலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் பதிலை மாற்றுக்கருத்து இலங்கை தமிழர்களுக்கு ஏன் அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் அந்த சட்டியீடு வழங்கக்கூடாது என்ற நிபந்தனை உள்ளதே சார் இலங்கை தமிழர்களுக்கு வழங்கக்கூடாதுங்கிற எந்த நிபந்தனையும் கிடையாது இலங்கை தமிழர்களை இணைக்கலை இப்போ நீங்கள் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் வந்தவர்கள் என்று வருகின்ற பொழுது அது வந்து ஒரு முஸ்லீம் நாடு இப்போ நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இது ஒரு முஸ்லீம் நாடு முஸ்லீம் நாடுகளிலே இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு நெரேட்டிவ் இங்கே கிரியேட் பண்ண விரும்புகிறாங்க இப்போ இலங்கையிலேருந்து நீங்கள் வந்து எந்த ஹிந்து முஸ்லீம் டைவர்ஷன் பாலிசி இங்கே வந்து கொண்டு வர முடியாது புலக அரசியல் இங்கே கொண்டு வர முடியாது இலங்கையிலேருந்து தமிழர்கள் தான் வர முடியும் அப்போ மற்ற நாடுகள்தும் வந்து பௌத்தர்களுக்கு எதிராகவோ இப்போ சீனாவோ மியான்மரோ பார்த்திங்கன்னா பௌத்த தான் கொண்டு வர முடியும் இந்து முஸ்லீம் இங்கக்கூடிய பிளவுவாத அரசியலே பேச முடியாது இங்கே இலங்கையில பேச முடியுமா பேச முடியாது அப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் என்பது முஸ்லீம் நாடுகள் அதுதான் அங்கே அந்த பெயர்தான் சிக்கல் பாகிஸ்தான் பங்களா முஸ்லீம் நாடுகளில் இருந்து இந்துக்கள் விரட்டப்படுகிறார்கள் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் எங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை இங்கே வந்து கிரியேட் பண்ண வரும் அந்த நாடுகள்ல இருந்தே இந்தியாவுல் குடிந்து உள்ள முஸ்லிம்களுக்கு அந்த குடியுரிமை சட்டத்துல வழங்கப்படக்கூடாது என்பதா அந்த சட்டத்திலே சட்டத்துல முஸ்லீம்கள் என்ற வார்த்தை இல்லை நல்ல இடம் பெறல இலங்கை தமிழர்கள் என்ற வார்த்தை இடம்பெறல அந்த நாடுகளிலிருந்தே வந்த கிறிஸ்தவர்கள் பார்சிகள் பௌத்தர்கள் ஹிந்துக்கள் சீக்கியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அவ்வளவுதான் சிம்பிளா நிறுத்திட்டாங்க இதன் இது கிரியேட் பண்ணக்கூடிய நெரேஷன் என்பது முஸ்லீம் நாடுகளிலே மதச்சிறுபான்மையினர் கொடுமைகளுக்கு அளக்கப்படுகிறார்கள் பாகிஸ்தானிலே இருபது சதவீத இருபத்தி மூன்று சதவீத இந்துக்கள் இருந்தார்கள் இப்பொழுது ரெண்டு சதவீதம் ஆகிவிட்டார்கள் அவர்களெல்லாம் முஸ்லீம்களாக மதமாற்றம் செய்யணும் இது ஒரு பொய்யான வாதம் இது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பொழுது அங்கே இருபது இருபத்தி மூன்று மக்கள் இருந்தால் அதிலேருந்து பெரும்பாலான மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவுக்கு வந்து அங்கே இயல்புகளே என்ன செய்யணும் இப்போ இந்த இந்த அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு மு முன்பு இங்கே வந்து கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க அந்த பர்சன்டேஜ் அந்த ரேஷியோ வச்சு பார்த்தோன்னா இங்கே முஸ்லீம்கள் வந்து இருபது சதவீதம் இல்லை அதுக்கும் ஜாஸ்தியாக இருந்திருக்க முடியும் ஏன் கம்மியாச்சுன்னா அது இயல்பு அதை அப்படி கம்மியாயிடுச்சது அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆப்கானிஸ்தானில் இந்துக்கள் வந்து பெரும்பான்மை வந்து கிடையாது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் இங்கே அவர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய நிறேஷன் மூன்று நாடுகளில் வந்து முஸ்லீம் நாடுகளில் முஸ்லீம் நாடுகளில் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஒரு நெரேஷனை இங்க உருவாக்க விரும்புறாங்க அது போல் நிலை வந்து இந்தியாவில் இந்தியாவிலேயே வந்து முஸ்லீம்கள் வந்து வந்தால் இப்படியான ஒரு தீவிரவாதம் உலரும் இந்துக்களுக்கு அநீதி அளிக்கப்படும் முஸ்லீம் நாடுகளில் வந்து இந்துக்களுக்கு அநீதிக்கப்படுகிறது இந்தியா இந்து நாடாக மாறினாத்தால் இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்கக்கூடிய ஒரு நெரேஷனை அவர்கள் உருவாக்க விரும்புவதால் அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய இந்த சைடு கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லாம் விட்டாங்க கீழே இருக்கிற இலங்கை விட்டாங்கன்னா இலங்கையில் சொல்ல முடியாது இலங்கை வந்து பௌத்த நாட்டிலே தமிழர்கள் வந்து கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இங்கே பௌத்தத்துக்கு எதிரான ஒரு அரசியல் போராட்டம் என்பது ஏற்படும் ஆனால் அவங்க பௌத்தம் என்பது ஹிந்து மதத்தினுடைய ஒரு பகுதி என்று தான் வாதிடுகிறார்கள் அதனால் ஹிந்து வெர்சஸ் தமிழ் எங்கக்கூடிய ஒரு நெரேஷன் உருவாயிடும் பௌத்தர்கள் வந்து இந்துக்களுடைய ஒரு பகுதி என்று சொன்னால் ஹிந்துக்கள் தமிழர்களை துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நரேஷன் வந்து இங்கே உருவாகிடும் அதனால் இவர்கள் ஹிந்து வெசஸ் என்ற ஒரு நரேஷனை உருவாக்க விரும்புவதால் நீங்கள் மற்ற நாடுகள் எல்லாம் விட்டாங்க முஸ்லீம் நாடுகள் எது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆக இங்கே இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு கொடுமை அந்த கொடுமைகளுக்கு நாங்கள் தீர்வு இதுதான் அந்த சிம்பிள் நரேஷன் இந்து முஸ்லீம் பிளவாத அரசியலுக்கான ஒரு தளத்தை அவர்கள் உருவாக்குறாங்க இப்போது குடியுரிமை தீர்த்துச் சட்டத்தை தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்தியாவில் பாஜக ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற அலை தான் அதிகமாக இருக்குது அடுத்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னாக்கா பொது சிவில் சட்டத்தையும் அவங்க நடைமுறை கொண்டு வருவாங்களே அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் பிஜேபி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வருமா என்பதிலே கேள்வி இருக்குது அவர்கள் வந்தால் ஆர்டிகிள் த்ரீ எடுத்தது போல் பொது சிவில் சட்டத்தையும் கொண்டு வருவார்கள் என்பதிலே கருத்தெல்லாம் கிடையாது அதற்கான எல்லா தயாரிப்பும் அவர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த பொது சிவில் சட்டம் எப்படி இருக்கும் என்பதற்கு எந்த இதுவும் வந்து கிடையாது ஈவன் உத்தரகாண்டில் வந்து பொது சிவில் சட்டத்தை வந்து கொண்டு வந்ததை அறிவித்தாங்க அறிவித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய தலித்து பிற்ப ஆதிவாசிகளுக்கு வந்து அவருடைய கலாச்சார ரீதியாக பல்வேறு மோதல்கள் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு வந்து விதிவிலக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியா போன்ற ஒரு மல்டி கல்ச்சுரல் ஸ்டேட் பன்முக கலாச்சாரம் கொண்ட ஒரு நாட்டில் வந்து ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கலாச்சாரம் என்பது இருக்கிறது திருமணமாக இருக்கட்டும் மரண சடங்காக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் ஒரு கலாச்சார முறைமை என்பது இருக்கிறது ஒரு அஸ்ஸாமில் ஏதோ ஒரு பிரதேசத்தில் பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு பத்து ஐம்பது மக்கள் தொகையை கொண்ட ஒரு பழங்குடியினருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது தமிழ்நாட்டை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சார வழிமுறைகள் என்பது இருக்கிறது ஆக இதை இவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாகத்தான் இவர்கள் வந்து இது பண்ணுறாங்க ரெண்டாவது காமன் சிவில் கோட் என்பது இப்போ நான் வந்து முஸ்லீம்களுக்கு கூட அந்த ஆப்ஷன் இருக்கிறது நான் ஒரு முஸ்லீம் எனக்கு வந்து இஸ்லாமிய சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு வைத்துக்கொள்வோம் நான் வந்து இந்திய சட்டத்தின் அடிப்படையில் ஜென்ரல் லாவின் அடிப்படையில் நீதி தேடுக்கொள்வதற்கு எனக்கு உரிமை இருக்குது இப்போ வந்து ஒரு பெண் விவாகரத்து வாங்குகிறான் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலும் அவங்க வந்து வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் இப்போ வந்து ஷுக்கூர் இருக்கக்கூடிய அட்வொகேட் வந்து கேரளாவில் அவர்கள் வந்து இந்திய சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து வாங்கிறோம் இஸ்லாமிய இதில் வந்து எங்களுக்கு இல்லை நாங்கள் அதில் யாரும் எந்த முஸ்லீமும் போய் சட்டை பிடிச்சி அப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லலை அப்போது ஒரு பெண் வந்து நீதிமன்றத்தை நாடே எனக்கு விவாகரத்து வேணும் என்று வழக்கு தொடுத்தால் அதை எந்த முஸ்லீமும் தடை செய்யப் போவதில்லை சொத்து விவகாரத்தில் வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடினால் எந்த முஸ்லீமும் தடை செய்யப் போவதில்லை இல்லை நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம் நான் நான் இந்த இஸ்லாமிய சட்டத்தில் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன் பொழுது என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்திற்கு தேவையில்லை அது வேண்டுமென்றே வந்து முஸ்லீம்களை ப்ரொவோக் செய்ய வேண்டும் என்கிறக்கூடிய அடிப்படையில் தான் இந்த காமன் சிவில் கோடை வந்து கொண்டு கொண்டு வருகிறார்கள் நான் ரொம்ப எதார்த்தமாக சொல்லுவார் பசி இருப்பவனுக்கு சாப்பாடு வேண்டும் அம்மனமாக இருக்கிறவனுக்கு நிர்வாணமாக இருக்கிறவருக்கு ஆடை வேண்டும் ஆடை அணிந்திருப்பவனுக்கு கூட பசி எந்த பசியும் இல்லாதவனுக்கு திரும்ப சோறு வைக்க வேண்டிய நான் விதவிதமாக கொண்டு வந்து தர்றேன் புது டிஷ் கொண்டு வந்து தரேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆஸ் ஏ முஸ்லீம் வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம் இதுக்கு இதில் எங்களுடைய இஸ்லாமிய சட்டத்தில் திருப்தியாக இருக்கிறோம் எங்களுக்கு இன்னொரு சட்டத்தினுடைய தேவை வந்து இல்லை என்பது முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோம் அதிருப்தி இருக்கிறவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் வெளியில் வந்து நீதி தேடிக்கொள்ளலாம் என்பது தான் நம்மளுடைய நிலைப்பாடு ஆக இதை முஸ்லீம்களை ப்ரொவோக் செய்ய என்ற அடிப்படையில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் இதில் இன்னொரு சிக்கல் இருக்கிறது இந்த சட்டத்தின் மூலமாக இவர்கள் கை வைக்க விரும்புவது வக்வ சொத்துக்களை கை வைக்க விரும்புகிறார்கள் ஏன்னா இந்த நாட்டில் வந்து பெரிய பெரிய அளவிலான சொத்துக்கள் வந்து வக்ஃபூ கீழே இருக்கிறது அந்த சொத்துக்களை கைப்பற்ற வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டாவினுடைய ஒரு பகுதி அதுவும் இதில் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை சொத்துக்கான சட்டங்களை கொண்டு வருகிறது ஆட்டோமேட்டிக்காக அது அரசு எடுப்பதற்கும் அல்லது இந்துத்துவ ஏஜெண்டுகள் அதை ஆக்கிரமிப்பு செய்வதற்குண்டான வாய்ப்பு ஒளிவைகள் இருக்கிறது அதுவும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தான் இது எல்லாமே நடக்கும் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்துவிடும் கூடிய ஒரு போலி பிம்பத்தை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்று சொல்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து பரப்புகிறார்கள் ஆனால் அழிந்த அளவிலே பல்வேறு பத்திரிகையாளர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு யூபியிலிருந்து எல்லாம் பத்திரிகையாளர் செய்தி அனுப்பிச்சிருக்கிறார்கள் அதிகபட்சமாக இரநூறுலேருந்து இரநூத்தம்பது தொகுதியை பாஜக அந்த தேர்தலில் தாண்டாது என்பது அவர்களுடைய குறிப்பு அவர்கள் எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு குடுமை சமூகங்கள் சிவில் சொசைட்டிஸ் பிஜேபியை தோற்கடிப்பதற்கு திட்டமிட்டு தொகுதிகளை தேர்ந்தெடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி பிஜேபி வார் ரூம் ஓப்பன் செய்கிறதோ அதே போலவே ஒரு பெரிய அளவிலான வேலை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக அதற்குண்டான எல்லா வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது கூட்ட இந்தியா கூட்டணி வந்து பல்வேறு இடங்களில் மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு எதிரான அலை இருக்கிறது சிவசேனாவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கூட அவருடைய அதிகார மையங்கள் பிரிந்து சென்றிருக்கிறது ஒழிய மட்டங்கள் சிவசேனா கூட தான் இருக்கிறது அஜித் பவார் பவார் கூட தான் இருக்கிறது ஆக அங்கே வலுவான ஒரு கூட்டணி இருக்கிறது பீகாரில் லல்லு பிரசாத் யாதவும் காங்கிரஸும் வலுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது தென்னிந்தியாவில் பிஜேபிக்கான ஸ்பேஸ் என்பது கர்நாடகா தான் ஆனால் அந்த கர்நாடகாவில் இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறுபான்மைகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து தேர்தலில் வாக்குப்பிரியாமல் தோற்கடிப்பதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற முறை வெற்ற வெற்றி இந்த முறை பிஜேபிக்கு க கர்நாடகாவில் கிடைக்காது இப்போ ஒரு மனிதரில் வந்து கிடைக்காம போகலாம் அவங்க பாஜகவுடைய நோக்கம் என்ன மாதிரி இருக்கின்றதா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் எண்ணூற்றி எண்பத்தி மூணு இடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு இடம் இப்போ வந்து நானூறுக்கு மேற்பட்ட இடங்களில் கைப்பற்றி முழு மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைப்போம் என்ற இலக்கோடு தான் அவங்க தேர்தல் பிரச்சாரம் செய்துட்டு இருக்காங்க குறிப்பா என்ன சொல்றானாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் நானூத்தி பதினாலு இடங்கள்ல வெற்றி பெற்றது இல்லையா அந்த ரெக்கார்டையே பிஜேபி வந்து முறியெடுக்கும் அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க இந்த நிலையில எப்படி சார் பாஜக மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைய வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்தி என்று போற்றப்பட்ட இந்திரா காந்தி எழுபத்தேழில் படுமோசமான தோல்வி அவருடைய சொந்த தொகுதியிலேயே ரேபரிலேயே தோல்வியை சந்தித்த ஒரு வரலாறு இந்தியாவிற்கு உண்டு சர்வாதிகாரிகள் ஒரு காலகட்டம் வரை தான் நிலைத்திருக்க முடியும் அதற்கு பிறகு அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் மேகிலே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்